ஒரு சில பேர் ஓவர் ஆக்டிங்ல ஆடுறவங்களும் இருக்காங்க, உண்மையாகவே சாமி வந்து ஆடக்கூடியவர்களும் இருக்காங்க. இதுல ரெண்டு சினாரியோவும் இருக்கு, ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த உலக மக்களுக்கு ஒரு சில செய்தியை சொல்வதற்காகவோ இல்ல பாசிட்டிவான விஷயங்களை நிறைவேற்றுவதற்காகவோ ஏதோ ஒரு காரணத்திற்காகவோ அந்த உடலை பயன்படுத்தி அந்த ஒரு தகவலை சொல்லும். இந்த அனாகதா சக்கராவும் ஆக்னியா சக்கராவும் ஒன்றிணைக்க தெரிஞ்ச டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுடைய ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமாக டம்ப் பண்ண ஆரம்பிச்சு உங்களுடைய ஆன்ம சக்தி வேற லெவல்ல வெளிப்பட ஆரம்பிக்கும். இறைத்தன்மையோட குருவின் வழிகாட்டுதலோட குருமார்களோட வழிகாட்டுதலோட செல்பவர்களுக்கு அந்த நல்ல ஆத்மாக்கள் ஆக்குப்பை பண்ணி நல்ல விஷயங்களை வழிகாட்டும், உயர்ந்த கட்ட நிலைக்கு உங்களை கொண்டு போகும், நல்ல நிலைக்கு உங்களை வழி நடத்தி கொண்டு போகும். குருவே சரணம், ரொம்ப 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 நன்றிகள். நிறைய மாற்றங்கள் தெரியுது ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஐயா. அகத்திய பெருமான், வள்ளல் பெருமான், ஸ்ரீ மகாவிஷ்ணு குரு, அனைவரின் திருவடிகள் சரணம் ஐயா. ரொம்ப 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 நன்றி ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப நன்றிகள் ஐயா. இப்போ பல வருடங்கள் கழித்து முதல் முறையாக ரோட்டில் சந்தோஷமாக போயிட்டு சந்தோஷமாக வந்தேங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. குருவே சரணம், அனைவருக்கும் வணக்கம். சாமி ஆடுறாங்களே இதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாமின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. சாமி என்பது ஏதோ தனியாக செயல்படுது வருது போகுதுன்றது கிடையாது. உடலை விட்டு வெளியேறிய ஆத்மாக்கள் ரெண்டு வகையில் தெரியும். ஒன்று துர் ஆத்மாக்கள், ஒரு ஆசைகள் நிறைவேறாத ஆத்மாக்களாக இருக்கும். பக்குவம் அடைந்த, முழுமை பெற்ற, பூரணம் அடைந்த ஆத்மாக்கள் இருக்குது. அதெல்லாம் ஹையர் ஈயாம்ஸில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள், தெய்வ சக்திகள்னு சொல்லுவாங்க, இறை சக்தியில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள்னு சொல்கிறாங்க. ஆசைகள் தீராமல் துர்மரணம் அடைந்த துர் ஆத்மாக்கள் உடலை விட்டு வெளியேறிய சூட்சம தன்மையில் சுற்றிக்கிட்டு இருக்கும், அது பூமியை விட்டு வெளில போக முடியாது. ஆனால் அந்த தெய்வ சக்தி உள்ள ஆத்மாக்கள் பூமியை விட்டு எங்கே வேணாலும் போகலாம், எந்த கோள்களுக்கு வேணாலும் போயிட்டு வரக்கூடிய ஆற்றல்கள் அந்த ஆத்மாக்களுக்கு உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த குலதெய்வம்ன்ற கான்செப்ட்லாம் எப்படின்னா, அவங்களுடைய குலத்தில் யாரோ ஒருத்தங்க யோக பயிற்சிகளோ அல்லது இறைவனோட ஆசீர்வாதத்தினாலோ இல்லை முன்ஜென்ம கர்மவினைகளின் காரணமாகவோ அல்லது புண்ணிய பலன்களின் காரணமாகவோ அவங்க இறைத்தன்மையை அடைஞ்சிருப்பாங்க. அப்போ என்ன ஆயிடுவாங்கன்னா, அவங்க அந்த குலத்தையே காக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றலாக தெய்வமாக மாறி விடுவார்கள். அப்போ என்னென்னா, இந்த மதுரை சைடெல்லாம் வந்தீங்கன்னா அதிகமாக தெரியும், ஒரு சில கோவில் இடங்களுக்கு போகிறீங்க, கோவில் சார்ந்த சம்பவங்களுக்கு போகிறீங்க, அங்கே இருக்கக்கூடிய கும்பாபிஷேகத்துக்கு போகிறீங்கன்னா டக்குன்னு ஒருத்தர் வந்து ஆட ஆரம்பிச்சிருவார் சார். ஏ நான் இவர் வந்திருக்கேன், நான் பாண்டி வந்திருக்கேன், வெள்ளக்குதிரையில் பாண்டி சாமி வந்திருக்கேன், அந்த சாமி வந்திருக்கேன், இந்த சாமி வந்திருக்கேன்பாங்க. இதெல்லாம் உண்மைதான், பொய்யெல்லாம் கிடையாது. ஆனால் இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு சில பேர் ஓவர் ஆக்டிங்கில் ஆடுறவங்களும் இருக்காங்க, உண்மையாகவே சாமி வந்து ஆடக்கூடியவர்களும் இருக்காங்க. இதில் ரெண்டு சினாரியோவும் இருக்குது, ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, சாமி ஆடுவது என்பது உண்மை, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் சாமி வந்த மாதிரி ஏதோ ஒரு சில விஷயங்கள் உடல் அளவில் சிலிருக்கும் போது, கூஸ்பம்ஸ் ஏறும் போது நமக்கு சாமி வந்துருச்சுன்ற ஃபீலில் அவங்களே ஆடி அசிங்கப்படுறவங்களும் இருக்காங்க, அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. அது போய் சரி இது எப்படி நடக்குது, அடுத்த பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. எந்த ஒரு உடல் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு பக்குவ நிலையில் இருக்கிறதோ, ஹையர் ரியாம்ஸில் இருக்கக்கூடிய எனர்ஜியை கிரகிக்கக்கூடிய தன்மையில் அந்த டிஎன்ஏவோ அந்த உடல் தன்மையும் இருக்குதோ, மனம் பக்குவப்பட்ட தன்மையில் இருக்குதோ, அப்போ என்ன ஆகுனா அந்த எனர்ஜி ஈஸியாக வந்து இவங்களை ஆக்குப்பை பண்ணிடும். நான் நல்ல விஷயத்துக்கு தான் ஆக்குப்பை பண்ண, கெட்ட விஷயத்துக்குலாம் ஆக்குப்பை பண்ணாது. அது இந்த உலக மக்களுக்கு ஒரு சில செய்தியை சொல்வதற்காகவோ இல்லை பாசிட்டிவான விஷயங்களை நிறைவேற்றுவதற்காகவோ ஏதோ ஒரு காரணத்திற்காகவோ அந்த உடலை பயன்படுத்தி அந்த ஒரு தகவலை சொல்லும். இது பல விதங்களில் சொல்லும், கனவுல வந்து மேக்சிமம் சொல்லுவார்கள், உணர வைப்பார்கள், புரிய வைப்பார்கள். உயர்ந்த கட்ட ஆத்மாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில காரணங்களுக்காக ஒரு சிலரோட கனவுக்கு போவாங்க. ஏன்னா கனவுல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நியூட்ரலான ஒரு ஸ்டேட்டில் இருப்பீங்க. நீங்கள் ரொம்ப டீப்பான மனமற்ற நிலைக்கும் போயிட மாட்டீங்க, இல்லை மனம் ரொம்ப வேலை செய்யக்கூடிய தன்மையில் இருக்க மாட்டீங்க. ஒரு இடைப்பட்ட நிலையில் இருக்கும்போது கனவில் வந்து உங்களுக்கு உணர்த்துவார்கள். ஏன்னா இந்த கனவு என்பது வந்து அது ஒரு சூட்சமமான ஒரு ஒரு உலகம், அது அந்த உலகத்தில் ஈஸியாக உங்களை கம்யூனிகேட் பண்ண முடியும். உங்கள் மனமும் அந்த மனமும் ஒன்றாக சேரும்போது அந்த ஆத்மா ஈஸியாக உங்களோட கம்யூனிகேட் பண்ணும். அப்போ என்னென்னா அது ஒரு வகையில் அப்படி உணர்த்தலாம், அப்படி இல்லைன்னா அசரீரீதி ரீதியாக உணர்த்தலாம். ஏதோ ஒரு சவுண்டு கேட்ட மாதிரி இருக்கு, எங்கேருந்து வந்ததுனே தெரியாது, ஆனால் கேட்கும், இப்படி உணர்த்தலாம். அப்படி இல்லையா வேறு ஏதாவது ஒரு விலங்குகள் மூலியமாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பிராணிகள் மூலியமாகவோ உங்களுக்கு ஒரு சில தகவல்களை உணர்த்துறதுக்காக வரலாம். அப்படியும் இல்லையா, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஒரு உடல் மிக தயார் நிலையில் மிக சரியான நிலையில் இருக்குன்னா அந்த உடலை வந்து ஏற்றுப்பாங்க. ஒரு மாபெரும் டெக்னிக் ஒன்று என்னென்னா,
இந்த அனாஹதா சக்கராவும் ஆக்னியா சக்கராவும் ஒன்றிணைக்க தெரிஞ்ச டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுடைய ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமாக டம்ப் பண்ண ஆரம்பிச்சு உங்களுடைய ஆன்ம சக்தி வேற லெவலில் வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போ வேற நல்ல ஆத்மாக்கள் உங்களை ஆக்குப்பை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கெட்ட ஆத்மாக்களும் ஆக்குப்பை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்னன்னா, இறைத்தன்மையோட குருவின் வழிகாட்டுதலோட குருமார்களோட வழிகாட்டுதலோட செல்பவர்களுக்கு அந்த நல்ல ஆத்மாக்கள் ஆக்குப்பை பண்ணி நல்ல விஷயங்களை வழிகாட்டும், உயர்ந்த கட்ட நிலைக்கு உங்களை கொண்டு போகும், நல்ல நிலைக்கு உங்களை வழி நடத்தி கொண்டு போகும். ஆனால் எப்போது ஒரு மனிதன் கெட்ட செயல்களை செய்து மற்ற விஷயங்களை தப்பாக செய்து குதர்க்கமான வழிகளை போகிறானோ அப்போது கெட்ட ஆத்மாக்கள் அவங்கள ஆக்குப்பை பண்ணணும், நல்லது பண்ணுற மாதிரி தெரியும், வேணுங்கிற பணங்காசெல்லாம் கொடுக்குற மாதிரி தெரியும். ஆனால் அட் த எண்டு உங்களை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டிடும் பார்த்தீங்கன்னா, குழியில் போய் தள்ளிடும், உங்கள் உயிரை எடுத்துரும். அதோ அதுக்கு வேணுங்கிற ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக உங்களோட உடலை பயன்படுத்தி போட்டு தள்ளிடும். அப்போது சாமி ஆடுறது என்ற கான்செப்ட் இப்படி தாங்க. என்ன, இந்த மொத்த உடலையும் இயக்குவது இதுதான். அதான் எஞ்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம்ன்றாங்க. கை இல்லாமல் இருக்கலாம், கால் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கழுத்து இல்லாமல் இருக்க முடியுமா? இருக்க முடியாது இல்லையா? அப்போ இந்த மொத்த உடலையும் ஆப்ரேட் பண்ணுறது இந்த இந்த கழுத்து பகுதி தான், அந்த இந்த விசுத்தி சக்கராக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி தான். ஸோ ஆத்மா இல்லைனா உடல் சரிந்து விடும். எப்போது இந்த ஆத்மாவை நல்ல ஆற்றல் உயர் ஆற்றல்கள் கிரகித்து அதை ஆக்குப்பை பண்ணி நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துதோ அப்போது அவங்களுக்கு சாமி ஆடி இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த உலகத்துக்கு வேணுங்கிற விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் அவங்களே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மயக்கம் போட்டு விழுந்து மறுபடியும் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்து நார்மலாக பேச ஆரம்பிப்பாங்க. பல பேருக்கு அப்போ என்ன நடந்ததுன்றதே தெரியாது, ஏன் கான்சியஸில் இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேருக்கு பாதி கான்சியஸில் இருப்பாங்க, பாதி கான்சியஸ் இல்லாமல் இருப்பாங்க. நடந்தது தெரிஞ்ச மாதிரி இருக்கும், தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு சின்னாரியாவும் இருக்குது. இறங்கக்கூடிய ஆற்றலை பொறுத்தது. நன்றி, வணக்கம்.